மூணு இன்ச்சு முத கொண்டு வேணாலும் தேவைப்பட்டதும் பண்ணி கொடுத்துரும். சிலையா கோயிலே நீங்க கோயிலே உருவாக்கி கொடுத்துருவாங்க, உருவாக்கி கொடுத்துருவீங்க. நடுவுல கேப் எல்லாம் இருக்குங்க பாத்தீங்களா, கேப் இருக்கு. இங்க கைய கேப் வருது பாருங்க. வா உங்க பாருங்க, தனியா கழட்டிட்டாரு. சின்ன மினியேச்சர் கூட வச்சிருக்காங்க ஜெயலலிதா அம்மா, அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கருணாநிதி ரெண்டு பேரோட. ஆக்சுவலா அந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா வந்து அக்யூரேட்டா பர்ஃபெக்டா இருக்குங்க, பயங்கரமா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்குங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். ஸோ இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவினாஷ் டு திருப்பூர் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து திருப்புரம் பூண்டியில் தாங்க இருக்கும். எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சிலைகள் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாமி சிலைகள் இதெல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கட்சிக்காரங்களோட அந்த காமராஜர் காந்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற சிலைகள் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆர்டர் சொன்னீங்கன்னா இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து ஓன் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இல்லைங்க, தயாரிப்பு விலைக்கே கிடைக்கும். அதாவது டைரெக்டாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தயாரிப்பு விலைக்கே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ திருமுருகன் பூண்டிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஸோ பப்பீஸ் ஹோட்டலில் இருக்கும், அதுக்கு நியர்பை ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஸ்ரீமுருகன் சிற்ப கலைன்ற ஸோ போர்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கடையே இது தான் சரிங்களா. வீட்டுக்கு தேவையான இப்போ ஃப்ரண்ட்ல வைப்போம் தெரியுங்களா, அந்த தூண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஆர்ச் மாதிரி சார் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோஸ் கொண்டு வந்தீங்கனாலும் அதுவும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம், சிலைகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்ட்ரிக்கு போய் பார்க்கலாம், ஃபேக்ட்ரியில் நிறைய பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க உள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷாப்போட ஓனர் இருக்காங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஓகே சார், எவ்வளோ நாள் இது பண்ணிருக்கீங்க சார்? சார் இந்த சிலை வந்து எங்கள் தாத்தா அப்பா எல்லாரும் பாரம்பரியமாக, இது ஒரு பாரம்பரிய தொழிலுங்க. இது பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்கிறேங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். 50 வருஷமாக இதே ஊரில் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இதே ஊரில் சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சு, நீங்கள் சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சு நாங்கள் எவ்வளோ சிலை வேணால் செஞ்சு கொடுக்குறேங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளி மாநிலத்துக்கு கொடுக்குறோம், ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொன்னீங்கன்னா டெலிவரி முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருவோம். நீட்டாக சிலை பேக் பண்ணி நீட்டாக மரத்தூள் உடன் பேக்கெல்லாம் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளோ பெரிய சிலையாக இருந்தாலும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? கண்டி கொடுப்பேன், கண்டி. நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? பெரிய பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் சார். இங்கே பாருங்க, ஆஞ்சநேயர் சிலை. ஓகே, உள்ள ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. பெரிய முனி சிலை அது மாதிரி நிறைய செஞ்சுருக்குறேங்க, விநாயகர் சிலை. அதே மாதிரி இந்த கோயிலெல்லாம் பண்ணது சொன்னீங்க. ஆமாங்க, ஒரு கோயிலே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு சார். உங்களுக்கு சைடில் ஃபோட்டோஸ் வேணும் போகிற பார்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக எனக்கு ஒரு குட்டி சிலையாக வேணும் அப்படின்னாலும் ரெடி பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு குட்டி சிலை எவ்வளோ ஒரு 3 இன்ச் முதற்கொண்டு வேணாலும் தேவைப்பட்டாலும் பண்ணி கொடுத்துரும். ஓகே, நீங்கள் சிலைகள்லாம் பண்ணுறீங்களா, வேறு எதுவும் பண்ணுறீங்களா? சிலைகள் செய்கிறேங்க, அதாவது சிலை அதாவது நேச்சர் ஃபிகர் கார்டனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோங்க. மாடலிங் ஃபிகர் மாடலிங் சிலை அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துறேங்க. அப்புறம் வந்து பெரிய காந்தி நேரு அந்த மாதிரி உருவச்சிலைகள் எதாவது இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி டீட்டோவாக செஞ்சு கொடுத்துருவோம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை கொண்டு வந்தாலும் பண்ணி டீட்டோவாக பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக சூப்பர் சார். பார்த்தீங்கன்னா வந்து சிலைகள்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதை நுண்ணுணுப்பவும் நீங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆளுங்கள்லாம் இருக்காங்க? ஆ இருக்கிறாங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் இருக்கிறாங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறாங்க, நீட்டாக செய்வாங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃபேமஸான ஊருங்களா இது? ஆமாங்க ஆமாங்க, தமிழ்நாட்டிலேயே வந்து ரெண்டு இடத்துல தான் மெயினாக செய்கிறாங்க. ஆமாங்க, மகாபலிபுரம் எடுத்துகிட்டு ஒன்று, அது விட்டிங்கன்னா திருமுருகன் பூண்டி அவினாசி. ஓ இங்கே லேண்ட்மார்க். ஆமாம், இதுதான் இங்கே தான் செஞ்சு அனுப்புறாங்க. சிலைகளுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆமாங்க, சிலைகளுக்கு ஃபேமஸான ஊருக்கு கேட்டீங்கனாவே தமிழ்நாட்டில் தான். இது முருகர் சிலைங்க, இது அவதாரத்தில் வந்து பாலமுருகன் சொல்லுவோம். ஆமாம், இது மயிலோடு இருக்கிறாரு, அதனால் வந்து பாலமுருகன் அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். சிலையோட அமைப்பு வந்து ரொம்ப சிரிச்ச மாதிரியும் காட்டிக்கலாம் உங்களுக்கு. ஒரு சின்ன சைஸ்னா அதோட காஸ்ட் மினிமம் சைஸ், அதாவது மாடல் பொறுத்துங்க. உங்களுக்கு என்ன மாடலுக்கு அனுப்புறீங்களோ, சின்ன சிலையாக இருந்தாலும் ஒரு அடி சிலையாக இருந்தாலும் அது ஒரு மாடல் 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 பொறுத்து தான் உங்களுக்கு வேலையை பொறுத்து தான் அதோட காஸ்ட். ஆமாங்க, அதே மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணாலும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாங்க, சிலை கண்டிப்பாக எல்லாம் எப்படி கேட்டீங்கனாலும் அந்த மாதிரி மாடலுக்கு உங்களுக்கு அமைச்சு தந்துடும். இது வந்து கருப்பண்ண சாமி, இது கிராம தேவதை. இவருங்களா? ஓகே, கிராமத்து கடவுள். ஓகே, கிராமத்து கடவுள். ஆமாங்க, அதே மாதிரி நீங்கள் ஒரு சாமி வேண்டிகிட்டு இருக்கீங்க, அதோட ஃபோட்டோஸ் கொடுத்தாலும் நீங்கள் அழகாக ரெடி பண்ணி கண்டிப்பாக ரெடி பண்ணிவிடுங்க சார். ஓகே ஓகே. ஒரு சிலைக்கு வந்துங்க மூக்குத்தி காது கமல் தோடு ஒரு நேச்சுரல் ஒரு லேடிஸு யூஸ் பண்ணுற மாதிரியே அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. இது பெருமாள், பெருமாள் இது வந்து பெருமாள் சிலைங்க. ஓகே, ஸோ இதோட கண்ணு ஃபேஸ் வந்து நீ செய்யணுங்க. ஓகே, இனிமேல் ஃபைனலாக தான் செய்வோம் நாங்கள் வந்து. அதாவது அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் ஃபேஸோட லுக்கு? ஆமாம்,
சாந்தமா வேணுமா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சாமி சிலைகள் மட்டும்தான் இருக்கு அப்படிலாம் இல்லைங்க, சார் சொன்ன மாதிரி இந்த கார்டனுக்கு தேவையான அந்த அனிமல்ஸ் அந்த மாதிரி அனிமல்ஸ் இந்த மாதிரி ஒரு பீகாக் ஏதாவது கேட்டீங்கனாலும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருலாம். வீட்டு முன்னாடியே சிங்கம் இருக்கிற மாதிரி வேணும், சிங்கம் யானை தூணில் யானை வேணும்னாலும் அந்த மாதிரி வேணும், அந்த மாதிரினாலும் சார் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இது நீங்கள் பண்ணதா சார்? கோயில் எங்கே கட்டித்தரன்னு ஸ்பாட்டு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல நாங்க போய் பெரிய அளவுக்கு வச்சு நீட்டா அங்கே முடிச்சு கையில் கொடுத்துட்டு வந்துடுவோம். சிலையா கோயிலே உருவாக்கி கொடுத்துருவாங்க, உருவாக்கி கொடுத்துருவீங்க கண்டிப்பா. கோயில் இங்கிருந்து பண்ணி நம்ம கோயில தூக்கிட்டு போக முடியாது சரிங்களா, சிலைகள தான் நம்ம இங்கிருந்து பண்ணி கொண்டு போக முடியும். கோயில் வந்து அதே இடத்துல இருந்து பண்ணாதான் உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய ஆமாங்க, பெரிய பெரிய கல்லெல்லாம் கொண்டு போய் நம்ம லோ டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் ஏகப்பட்ட சார்ஜ் ஆயிருங்க. அதனால ஸ்பாட்லேயே இருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ ஊர் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி அமைச்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். பண்ணி கொடுத்துக்கலாம், கோயிலோட திருப்பணி வரைக்கும் முடிச்சு சிலையோட உள்ள சிலை உட்கார வச்சு கையில் கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ உங்களோட குவாலிட்டின்னா எந்த அளவுக்கு இருக்கும் சார்? சார் எங்களோட குவாலிட்டி வந்து சிலையோட ஃபேஸ் நேச்சர் அதாவது நுணுக்கங்கள் ஒரு வேறலன்னா நெகம் தெளிவாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரிங்க சும்மா ரஃபாக செய்கிறாங்க அந்த மாதிரி பாலிசி ஓரளவுக்கு அந்த அதாவது உயிரோட்டமாக இருக்கும். சிலையோட சிலைகளை பார்த்தீங்கன்னா அந்த உயிரோட நேச்சராக இருக்கும், அதாவது சாமியை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலையும் இவங்க பண்ணியிருக்கா சொன்னாங்க? கண்டிப்பாங்க, நாங்கள் வெளிநாட்டிலையுமே வெளிநாட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா வெளிநாட்டில் ஒரு கோயில் நீங்கள் பண்ணணும்னாலும் தாராளமாக நீங்கள் போய் இவங்களை கண்டக்ட் பண்ணலாம். நம்பர் கொடுத்துருக்கீங்க டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க, கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டிலலாம் எங்கெல்லாம் பண்ணிக்கோங்க? மலேசியா கொடுத்துருக்குறேங்க. ஓகே, மலேசியா சிங்கப்பூர் கொடுத்துருக்குறேங்க. ஓகே ஓகே, ஸ்ரீலங்கா கொடுத்துருக்குறேங்க. நெய்பர் பண்ணியிருக்கீங்க? ஆ பண்ணியிருக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செலவு வச்சுருக்காங்க சொல்லுங்கள் சார். சார் இது பெருமாள் சிலைங்க. ஓகே, இது தமிழ் கடவுளில் வந்து பெருமாள்ங்கிற அவதாரத்தில் வந்து ஓகே இது வந்து வெங்கடாஜலபதி பெருமாள் சொல்லுவாங்க. இது மாதிரி நல்ல லுக்காக உங்களுக்கு ஃபேஸெல்லாம் பாருங்கள், பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கும். நீட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அந்த மெயினாக வந்து அந்த ஃபேஸ் தான் ஒரு சிலைக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா சிலை அந்த ஃபேஸ் தான். இது பார்த்தீங்கன்னா வந்து சிரிக்கிற மாதிரி நல்லா அழகாக ஸ்மைலிங்காக கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நுணுக்கமாக வேலையெல்லாம் வேலையாளுங்க வச்சு கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக நாங்களே செய்வோம் நேச்சராக எல்லாருமே. நீட்டாக இது வந்துங்க துளசி மடம், ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம வந்து பார்த்துருப்பீங்க பூஜைக்கு. ஆமாங்க, பூஜைக்கு இருப்பாங்க துளசி துளசி செடியில் உள்ள வச்சு. ஓகே ஓகே ஓகே, துளசி செடி வச்சு இதில் கூட விளக்கு வச்சு விளக்கு வச்சுருப்பாங்க பார்த்துக்கோங்க சார். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் என்ன காஸ்ட் வருது சார்? சார் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 25,000 வருங்க. 25,000 வரும். இதெல்லாம் ஒரு சிங்கிள் கல்லில் செஞ்சது? இதெல்லாம் சிங்கிள் ஸ்டோனில் செஞ்சிருக்கு, ஒரே கல்லில் செஞ்சது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒரே கல் தான், நல்லா சூப்பராக இருக்குது. இதுங்க சார் இது வந்து சிலையில் உட்கார ஸ்தாபன பீடம்ங்க. சிலைகள் இங்கே வச்சுட்டு இதை வச்சு அபிஷேகம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுங்க. நல்லா இருக்குது பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செலவு வச்சுருக்காங்க. இது சில பேர் என்ன சொன்னீங்க? இது அன்னபூரணி. அன்னபூரணி நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலை. அந்த கல் முன்னாடி பார்த்துருப்போம் தெரியுங்களா, அந்த கல்லுமெல்லாம் வச்சுருக்காங்க. இது நல்லா சூப்பராக இருக்குங்க. இது இவர் முருகருங்க, முருகரில் ஒரு அவதாரமும் முருகரோட அவதாரம் நல்லா இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மயிலோட தோகை, மயில் தோகை. இங்கே ஒரு சில பெரிய ஒரு கருமாரியம்மன் சிலைங்க. கருமாரியம்மன் கருமாரியம்மன் சிலைங்க. இது நல்லா நேச்சராக இருக்கும். அந்த பாம்பு இதெல்லாம் பாருங்கள், ஸ்னேக் பாம்பு இருக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து எல்லா சிலையுமே இருக்குங்க இங்கே. உள்ள அங்கே பாருங்கள், இது ஐயப்பன். வாவ், சாஸ்தா சிலை. இடையில எப்படிங்க இந்த கேப்பெல்லாம் வருது? இந்த ஓ ஒர்க்கு கொஞ்சம் மைனியூட்டாக செய்வோம், டேமேஜ் ஆயிருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடுவில் கேப்பெல்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா, கேப் இருக்குது. இங்கே கை கேப் வருது. இது இல்லாமல் இங்கே பாருங்க, இந்த காதுகிட்டே கூட கேப் இருக்குது. சின்ன சின்ன ஹோல்ஸு கூட மாலை கொடுத்து நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து பாரதியார், பாரதியாரோட சிலை இங்கே இருக்கு பார்த்தீங்களா. பாரதியார் இருக்காங்க. அதிகமாக வந்து சாமி சிலைங்க தான் கேட்டு வருவாங்க அப்படி தானே சார்? ஆமாங்க சார், அதனால தான் சாமி சிலை. சாமி சிலை தான் நான் வச்சுருக்கீங்க, அதிகமாக வச்சுருக்கிறேங்க. நிறைய இருக்குங்க பாருங்க, ஃபுல்லாக சாமி சிலை தான். இது லிங்கம். ஆமாம், சிவலிங்கம். சிவலிங்கம் சிவலிங்கம் நம்ம அந்த சிங்கம்லாம் சொல்லியிருப்போம் தெரியுங்களா, சிங்கம் இங்கே வச்சுருக்கான் பார்த்தீங்களா. சிங்கம் ஃபுல்லாக அந்த சிங்கம் இருக்கிற எல் எது வேணாலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது என்ன சார்? வீட்டுக்கு தேவையான தூங்கல தூபியில் வைக்கிறப்பாங்க. ஓகே ஓகே, அந்த காலத்தில் ஆசாரத்திலையில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஓகே ஓகே, இந்த கட்டில் கடையில் வைக்கிறது? கட்டில் கடையில். ஓகே ஓகே, ஸோ இது என்ன காஸ்ட் வருது? இதெல்லாம் மினிமம் வந்து 1,000 ரூபீஸ் தான். அந்த 1,000 ரூபீஸ் வருது. இது சிங்கிள் கல்லில் ரெடி பண்ணலாம். சிங்கிள் கல், உடஞ்சிடாதுங்க? இல்லைங்க சார், எதுவுமே உடையாது. உடஞ்சுன்னா நாங்கள் டேமேஜ்னு
தூர தூக்கி போட்டுருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க, இதெல்லாம் கோயிலுக்கு யூஸ் பண்ணுற விளக்கு தானுங்க, சிறுசு பெருசு அந்த மாதிரி இருக்குதுங்க. இது வந்து சிங்கிள் ஸ்டோன் கிடையாதுங்க, நம்ம வந்து ஜாயின் ஜாயிண்டாக செய்கிற பாருங்க. வா உங்க பாருங்க தனியாக கழட்டிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாமே தனித்தனி பிளேட்டு தான், தனித்தனி பிளேட்டு ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஓகே, இதுக்கு வந்து பேஸ்ட் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாங்க நீட்டாக பேஸ்ட். ஸோ பேஸ்ட் போட்டுட்டா இதை கழட்டவும் முடியாது, ஒரு ஃபிக்ஸடாக இருந்துக்கும், ஃபிக்ஸடாக இருந்துருக்கும். ஓகே ஓகே, நல்லா இருக்குங்க பாருங்க. அந்த சிலைலாம் ஏன் ஹைட்டுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய அம்மிக்கல் ஆட்டுகள்லாம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், பட் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன மினியேச்சர் கூட வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து உரல்னு சொல்லுவாங்க பார்த்துறீங்களா. ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க, என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க பாருங்க. ஆடுறா நல்லா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் குத்து அதெல்லாம் ஆ நல்லாயிருக்கும், சின்ன பசங்க விளாட்றதுக்கு. ஸோ மஞ்சள் அரைக்கிறது இதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க, எதுவும் அந்த அவ்வளோ சீக்கிரம் உடையாதுங்கல்ல, கல் நல்ல குவாலிட்டி கல் தான் வச்சுருக்காங்க. சரி நிறையா வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மருந்து அரைக்கிறது நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா. அதோட கல்லோடையே கொடுத்துட்றாங்க இவங்க, கல்லோடையே அப்படியே அரைக்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க, நல்லாயிருக்கு. ஸோ பெரிய உரல் வேணாலும் இருக்குது. இதில் வந்து உடைக்கிறதுங்கல்ல, ஆமாங்க, இது ராய் ராய் மாதிரி, ராய் இதெல்லாம் வந்து உடைக்கிற மாதிரி ஸோ பார்த்தீங்களா. ஸோ நிறையா இருக்குங்க இங்கே பாருங்க. இதெல்லாம் அந்த ஊரில் கிராமத்து சைடில் அந்த பாட்டி உட்காந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. இதில் வெத்தலை பாக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இது இல்லாமல் சின்ன சின்ன சிலைகளில் அந்த பெருசு பார்த்துருப்போம், குட்டி கூட வச்சுருக்காங்க, சார் சொல்லியிருப்பார், பட் நம்ம பார்க்கல. இதில் பார்க்குற மாதிரிங்க பாருங்க, ஒரு சுண்டு வரல லென்த்து 3 இன்ச் முதற்கொண்டு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஓகே ஓகே, சிவலிங்கம் பாருங்க. அதே மாதிரி கணபதி சிலையெல்லாம் ரொம்ப கை கடக்குமா, இதுக்கு கூட வீட்டில் வச்சு வழிபடுற மாதிரி, பீரோக்குள்ளே வீட்டு பூஜை அறையிலேயே நம்ம வச்சு வழிபட்டுக்கலாம். படத்துக்கு பொதுவாக நம்ம வந்து சிலையாகவே வழிபடலாம், எல்லாமே கல் தாங்க, சிங்கிள் கல்லில் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி நேச்சர் ஃபிகர் மாதிரி புத்தர் சிலை, ஸோ புத்தர் இது கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். இது ஒரு வெரைட்டி ஸ்டோனுங்க, இது ஒரு வெரைட்டி, இது ஒரு க்ரீன் ஸ்டோனே அப்படி தான் வரும், நேச்சுரலாக அப்படி தான் வரும், நேச்சுரலாக. ஸோ இந்த கல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலராக இருக்குது. ஸோ இதெல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கட்சியில் இருக்கிற ஐயா அம்மா ரெண்டு பேருமே, ஜெயலலிதா அம்மா ஐயா, ஜெயலலிதா அம்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கருணாநிதி ஐயா ரெண்டு பேரோட சிலையுமே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த சிலைகளை வந்து இங்கே பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சிலையுமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. நம்ம என் சிலையெல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா சார், நம்ம சிலை கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, போய் பார்க்கலாம் வாங்க. ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணிக்கலாம், ஆர்டர் கொடுத்தா 100 அடி வரைக்கும் செய்யலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஷாப் வச்சுருக்கோம், அந்த ஷாப்புக்கு எங்களுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் வேணும், ஒரு பல்காக ஹோல்சேலாக வேணும் அப்படின்னாலும் ஸோ ரேட் கம்மியாக நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக நெகோசியம் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே 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 சார். பெண்கள், ஓகே பெண்கள், ஆண்கள், ஓ கல்லிலே பெண்கள் ஆண்கள் இருக்கு. ஆமாங்க, 3 விதமான கல்கள் இருக்கு. ஓகே, இது வந்து பெண்கள், பெண்கள் இது வந்து ஓசைகள் வந்து கொஞ்சம் நளினமாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கல்லை செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி சிலையெல்லாம் செய்வோம் பெண்கள். ஓகே ஓகே, அதே ஆண்கள் எடுத்து ஒரு விநாயகர் கணபதி எடுத்துறோம், இந்த கணபதி எடுத்தீங்கன்னா இது ஆண்கள், ஒரு சவுண்டு வித்தியாசம் வரும். ஓகே, அதுக்கு இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம், ஓ தட்டுனா அந்த மாதிரி தட்டுனா சவுண்டு நாதம் நாதவழியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிடுவோம். ஓகே ஓகே ஓகே, அது மாதிரி இதுக்கு பொதுவான ஒரு கல் வந்து இந்த 2 சிலை முக்கிற மாதிரி அழிக்கல்னு சொல்கிறோம். ஓகே, அந்த கல் வந்து இந்த மாதிரி பீடக்கல், இது ஆண் சிலை முக்காரும் பெண் சிலை முக்காருங்க. ஓகே ஓகே, அதாவது அந்த கல் இருந்தால் தான் ஒரு சிலையே உருவாக்க முடியும் அப்படிதாங்கல்ல. அந்த கல், கல் முக்கியம், கல் முக்கியம், அதாவது ஒரு சிலை செய்கிறதுக்கு ஒரு கல் ரொம்பவும் முக்கியங்க. அப்போ தான் அந்த முழு சிலையும் அந்த ஒரு கல்லில் நம்ம பண்ண முடியும். கண்டிப்பாக அப்படிதானே சார், கண்டிப்பாக நீங்கள் எதாவது பிட்டுலாம் பண்ண முடியாது இல்லை, சிலை ஒரே கல்ல தானே சார். ஓகே சார், காமராஜர் சிலை இங்கே வச்சுருக்காங்க, வேறு லெவலில் நம்ம ஐயா அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க, வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய சிலைன்னு சொல்லலாங்க பாருங்க, நான் கிட்டக்கு போய் கூட நின்று காமிக்கிறேன் இங்கே பாருங்க, அவரோட இடுப்பு சைஸுக்கு தான் நான் நின்றுருக்கேன். அப்போ எவ்வளோ பெரிய சிலைன்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து காமராஜர் மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்ன சிலை சொன்னாலும் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இது செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுங்க சார்? அது செய்யறதுக்கு ஒரு 40 டேஸ் ஆச்சுங்க. 40 டேஸ் ஆச்சு. ஸோ 40 டேஸ் ஆச்சுன்றாங்க, செம அக்யூரேட்டாக இருக்குது சிலை. சின்னதாக ஆணி போட்டாலோ இதை போட்டாலோ அது ஸ்கி கிராச் விடுறது அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, பெரிய சிலைனால இருந்தால் கிராச்சஸ் ஆகாது, பிரச்சனை எதுவும் பிரச்சனை இருக்காது. ஓகே சார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடுங்களை வந்து தூண் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அது பண்ணி கொடுப்பீங்க? ஆ கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க, தூண் என்ன மாதிரி டிசைன் கொடுத்தீங்கனாலும் பண்ணி கொடுத்துருவோம் வீட்டுக்கு உண்டானது. ஓகே ஓகே, வேறு என்னென்ன பண்ணுறீங்க? நாங்கள் கோயிலுக்கு தேவையான இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. பூ கார்டன், கார்டன் ஒர்க்கு, மாடல் ஃபிகர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் நேச்சர் ஃபிகர்ஸ் அந்த மாதிரி காந்தி நேரு அந்த மாதிரி இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாஃப்லாம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க, இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணுற இடம் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல் அதை கட் பண்ணி காமிக்கிறீங்களா, எங்களுக்கு அவ்வளோ பெரிய கல்லை நீங்கள் கட் பண்ணலான்றீங்க, அது எப்படியும் சாத்தியம்னு எனக்கு தெரியல சரிங்களா. ஸோ அதை மட்டும் அப்படியே காமி பாருங்க, இவ்வளோ பெரிய கல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேடில் கட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கல்.
ஸோ இதே ஒரே கல்லில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே சிலையை செஞ்சிடுறாங்க. இதில் எல்லாம் பெரிய சிலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் வந்து சின்ன சின்ன தூணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அங்கே கட் பண்ணி போட்டிருக்காங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சொல்லுங்கள் சார், இப்போ என்ன பண்ண போகிறீங்க? சார், இந்த கல்லை பெரிய ராக்கல் மாதிரி எடுத்துட்டுங்க. ஓகே. இந்த கல்லை வந்து சிறு சிறுசாக கட் பண்ணி நம்ம கோயிலே உண்டாக்க போகிறோம். ஓ, கோயிலுக்கு உண்டான தூண்கள், கோயிலுக்கு தூபிகள் ஒரு கோயிலை உருவாக்குறோங்க. நாங்கள் இதுக்கு வந்தால் இப்படி தான் நாங்கள் கட் பண்ண போகிறோம் பாருங்க. ஓ, இவ்வளோ பெரிய பிளேடில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கட் பண்ண போகிறாங்க. ஆமாம் பாருங்க, ஃபுல்லாக தண்ணி வேற வருது, புகையாக வராமல் இருக்கு. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க அப்பா, தண்ணி இவ்வளோ தூரம் வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி அப்படியே அந்த அருவியில் வரும்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக கட் ஆகுதுங்களா, இதுக்கப்புறம் கட் பண்ண போகிறாங்க? இல்லைங்க, இனி தான் கட் பண்ண போகிறாங்க. இனி தான் கட் பண்ண போகிறாங்க பாருங்க. ஓகே ஓகே ஓகே, அங்கே பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கல் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா தான் பிளேடு மேலே இருந்து அப்படியே இப்போ கட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள், ஒரே சவுண்டாக இருக்குது அப்பா, பயங்கரமாக இருக்குங்க, வேற லெவலில் இருக்குங்க பாருங்கள். ஓ, பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நிப்பாட்டிட்டோம். அந்த கல் கட் பண்ணால் இப்போ இந்த கல் கட் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த கல் கட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸில் கட் பண்ணிடுவோம். 15 மினிட்ஸில் கட் பண்ணிடுவீங்க. ஓகே, நாங்கள் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் நாங்கள் காமிச்சோம் சரிங்களா. ஆனால் சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க, ரொம்ப த்ரில்லாகவும் இருந்துச்சு. இங்கெல்லாம் ரொம்ப வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தானே வேலை? கண்டிப்பாக ரிஸ்க் தானுங்க, கல்லுங்கெல்லாம் தூக்குறாங்க, கண்டிப்பாக ரிஸ்க் தானுங்க. இப்போ பயங்கர ரிஸ்க் எடுத்து தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் சிலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான தூணு உங்களுக்கு என்ன தேவையோ இவங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் கொண்டு வர்றீங்க அப்படின்னாலும் அந்த ஃபோட்டோஸில் இருக்க டிசைன் தகுந்த மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. ஏன்னா வந்து சில பேர் அவங்க அப்பா அம்மாவுடைய சிலையை வீட்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் உங்கள் அப்பா அம்மா சிலை இல்லை யாருக்காச்சும் உங்கள் பிடிச்சவங்க சிலைகள் உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா தாராளமாக நம்ம சாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சாரோட அட்ரஸ்ஸு நம்பரு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன், அதே வரைக்கும் கூட்டம் விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ் வாகர், பை.